உதயநிதியை ஓவராக உரசி தள்ளிய பிரேமலதாவுக்கு கிடைத்தது புது புரமோஷன் கேப்டனை கழட்டிவிட்டு கட்சியை கைப்பற்றும் குடும்பம் ரஜினிகாந்த் மாதிரி அல்டிமேட் கெத்துடன் வாழ வேண்டிய ஒருவன் கஜினிகாந்த் மாதிரி மொக்கையாக விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த நிலைதான் கேப்டனால் கட்டி உருவாக்கப்பட்ட தேமுதிக அவர் உடல்நிலை சரிய சரிய அக்கட்சியும் சரிந்து சரிந்து இன்று லென்ஸ் வச்சு தேட வேண்டிய நிலைக்கு போயுள்ளது ஆனாலும் கேப்டன் மீதான அன்பு மற்றும் விசுவாசத்துக்காக அக்கட்சியில் இன்னமும் ஒட்டியிருக்கும் நிர்வாகிகள் தொண்டர்களை வைத்து எப்படியாவது மறுபடியும் கட்சியை மேலே எழுப்பிட முயல்கிறார் கேப்டனின் மனைவியானது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தேமுதிகவில் ஏற்படக்கூடிய நிர்வாக மாற்றங்கள் குறித்து சில விஷயங்கள் கசிந்தன அதாவது தேமுதிகவில் புதிய பதவிகள் குறித்து விஜயகாந்த் குடும்பத்தினரிடையே ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது இதில் விஜயகாந்தின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகளின் கேப்டன் குடும்பத்துக்கு விசுவாசமான ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சிக்கு புதிய தலைவரை உடனே நியமித்துவிட வேண்டும் இளைஞர் அணிக்கு கேப்டனின் இளைய மகனை செயலாளராக நியமித்து தமிழகம் முழுவதும் அவரை ஒரு ரவுண்ட் அடிக்க வைத்தால் கட்சி தொண்டர்கள் உற்சாகம் ஆவார்கள் என்றார் பிறகு பொதுக்குழு மூலம் பிரேமலதாவுக்கு செயல் தலைவர் பதவியை தந்துவிட்டு அவர் தற்போது வகித்து வரும் பொருளாளர் பதவியை எல் கே சுதீஷ் வசம் கொடுத்துவிடலாம் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் பணிகள் துவங்கிவிட்டால் அறிக்கைகள் அறிவிப்புகள் உத்தரவுகள் என பல்வேறு விஷயங்கள் தலைமை கழகத்திலிருந்து தரப்பட வேண்டும் அதில் பொது செயலாளர் என்கிற வகையில் கேப்டன் தான் இப்போது வரை கையெழுத்து போட்டு வருகிறார் இனிமேல் கேப்டனின் பெயரில் அறிக்கைகளோ அறிவிப்புகளோ உத்தரவுகளோ வந்தால் நம் கட்சிக்காரர்கள் கூட அதை நம்ப மாட்டார்கள் பொதுவெளியில் கட்சியின் நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கப்படும் அதனால் கட்சியின் பொது செயலாளர் பொறுப்பினை பிரேமலதா ஏற்றுக்கொண்டு கட்சியின் நிறுவனத் தலைவராக மட்டுமே கேப்டன் இருக்கட்டும் கட்சித் தலைவராக விஜயகாந்த் இருப்பதை விட நிறுவனத் தலைவராக இருப்பதே மிக பொருத்தமாக இருக்கும் தேமுதிக காலம் வரை நிறுவன தலைவர் பதவி கூடவே வரும் என்றெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தேமுதிகவின் கட்சித் தலைவராக பிரேமலதா பொறுப்பேற்பாரா அல்லது செயல் தலைவராக பொறுப்பேற்பாரா அல்லது பொது செயலாளராக பொறுப்பேற்பாரா என்ற பல எதிர்பார்ப்புகள் எழுந்தபடியே இருந்தன முக்கியமாக திமுக பாணியிலேயே செயல் தலைவர் பதவி தேமுதிக உருவாகப் போவதாக செய்திகள் பரவியதால் பெருத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது மறைந்த முதல்வர் கருணாநிதிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டபோது அவரால் கட்சிப் பணிகளை கவனிக்க முடியவில்லை அப்போது ஸ்டாலின் தான் செயல் தலைவர் பதவியை ஏற்றிருந்தார் கட்சியில் எடுக்கப்பட்ட எல்லா முடிவுகளுமே அப்போது ஸ்டாலின் ஒப்புதல் பேரில்தான் நடந்தது அதுபோலவே திமுகவுக்கு அடுத்தபடியாக தேமுதிகவும் செயல் தலைவர் பதவியை போவதாக செல்லவும் மிகுந்த ஆர்வம் எழுந்தனா் ஆனால் இதுகுறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகாத நிலையில் இப்போது இதே பேச்சு மீண்டும் தேமுதிகவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது செயல் தலைவர் பதவியில் பிரேமலதாவும் மாநில இளைஞரணி செயலர் பதவியில் கேப்டனின் இளைய மகனும் அலங்கரிக்கப் போவதாக தகவல் கசிந்துள்ளது வரும் டிசம்பர் மாத இறுதியில் கட்சியின் செயற்குழு பொதுக்குழுவை நடத்தவும் முடிவு செய்துள்ளார்கள் எனவே அதற்கு முன்பாகவே கட்சி தலைமை அலுவலகத்தில் யாகம் நடத்திவிட்டு இந்த புதிய பொறுப்புகளை இருவரும் ஏற்கலாம் அதே அதேவேளையில் உதயநிதியை நீட்டு விவகாரத்தில் மிக டேமேஜிங்காக சமீபத்தில் போட்டு தாக்கினார் பிரேமலதா இதன் மூலம் திமுகவின் கவனத்தை தங்களை நோக்கி திரும்ப வைப்பது அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் திமுகவை தொடர்ந்து திட்டுவதன் மூலம் அதிமுக கூட்டணியில் ஐக்கியமாக முடிவில் இருக்கிறார் ஆசை இருக்குது ஆகாயம் தொடரத்துக்கு ஆனா கூறையாவது ஏற முடியுமா கரை வேட்டி கூட கட்ட முடியல காரில் இல்ல பன்னீரை விட்டு விலக்கும் ஆதரவாளர்கள் பன்னீர் என்னனால வேட்டி கட்ட முடியல கார்ல கொடி கட்டிட்டு போக முடியல என ஓபிஎஸ்ஐ நம்பி வந்த சிலர் ஓபனாக புலம்பி வருகிறார்கள் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கட்சி விவகாரத்தில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார் இதனால் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாக ஒ பி எஸ் நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர்